Hello friends, welcome to our channel Samayal with Sisters. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பேரு வந்து ரேஷ்மி சிக்கன் கெபாப்ங்க. ரொம்ப சூப்பரா ஈஸியா சிம்பிளா செய்யக்கூடிய டிஷ்ங்க. இதை வந்து இதோட டேஸ்ட் வந்து அப்படியே நமக்கு ரெஸ்டாரண்ட்ல எப்படி கிடைக்குமோ அதே ஜூசி டெக்ஸ்டரோட அதே டேஸ்ட் தாங்க இருந்தது. வாங்க, இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்ன எப்படி செய்யலான்றத பார்த்துடலாம். யூஸ்வலாகவே ஒரு திக்கா பண்ணணுன்னா நமக்கு வந்து கெபாப் மசாலா, ரெட் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், கர்டு, கரம் மசாலா, சால்ட் இது இருந்தாலே போதுங்க. பட் இங்கே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போட்டிங்கன்னா அதுக்கான டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்துருக்கோங்க. இங்கே இதை வந்து அப்படியே பிரெஸ்ட் பீஸா வாங்கி பெரிய பெரிய இந்த மாதிரி பீஸா கட் பண்ணிக்கலாம், இல்லை இப்படி பீஸ் கேட்டாலே வருதுங்க. கரம் மசாலா 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். சால்ட் தேவையான அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன். வெஜிடபிள் ஆயில் 4 ஸ்பூன். கெபாப் மசாலா 4 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. ஒரு பெரிய லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கலாம். சாட் மசாலா 1 ஸ்பூன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் கூட எடுத்துக்கலாங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஜீரகத்தூள் 1 ஸ்பூன். கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன். தண்ணி இல்லாத நல்ல கெட்டியான கர்ட் 1/2 கப் எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய 1/2 கேஜி சிக்கன் ஆட் பண்ணியாச்சுங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கெபாப் மசாலா, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், சாட் மசாலா, ஜீரகத்தூள், உப்பு எல்லாம் ஆட் பண்ணியாச்சுங்க. கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணியாச்சு. கர்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த கர்ட் வந்து நல்லா கெட்டியாக இருக்கணுங்க. லெமன் ஜூஸ் 1 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியாச்சுங்க. வெஜிடபிள் ஆயில் 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆயில், கர்ட், லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணுறதுனால நல்லா சாஃப்டாகிடுங்க. ஒரு 1 ஹவர் கிட்ட இதை மேரினேட் பண்ணிடலாங்க. மேரினேட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிக் எடுத்து இப்போ எல்லா சிக்கனையுமே வந்து நம்ம உள்ளே போட்டுக்கலாங்க. ஸ்டிக்கில் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டிக் இல்லைனா அப்படியே கூட பேனில் சுட்டு எடுக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவுமே நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு கிரில் பேன் இல்லைனா நார்மல் தோசைக்கல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதை வச்சு செஞ்சுக்கலாங்க. ஸ்டிக்கில் போட்டு வச்சாலும் ஓகே தான், இல்லை செப்பரேட்டாக அப்படியே ஒரு பீஸா வச்சாலுமே நல்லாதாங்க இருக்கும். ஸோ இப்படி வச்சாச்சு. இந்த மாதிரி நான் 2 ஸ்டிக் ரெடி பண்ணேன். 2 ஸ்டிக்குமே வச்சிடலாம். நம்ம கொஞ்சம் கேப் விட்டால் தான் வந்து வேகம், திருப்பி போடும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாது, சீக்கிரம் வெந்துடுங்க. இந்த பேனில் நான் லைட்டாக ஆயில் கிரீஸ் பண்ணியிருக்கேன். ஆயில் லைட்டாக ஊற்றினதுக்கு அப்புறம் தான் வந்து நான் இந்த ஸ்டிக்ஸ் 2த்தையுமே ஆட் பண்ணுங்க. ஒரு சைட் நல்லா வேகட்டும், வெந்ததுக்கு அப்புறமா இதை வந்து லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நமக்கு வந்து இந்த மாதிரி 1 சைட் வெந்துடும். திருப்பி வந்து நம்ம 2 பக்கமும் ஈக்குவலாக வேக விடணுங்க. எல்லா பக்கமே ரோஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லா பக்கமே நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள் எப்படி ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு 2 சைடுமே நல்லா ரோஸ்ட் ஆகணும். இப்போ வந்து நம்ம பக்கத்தில் ஒரு ஸ்டவ்வில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்டிக் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால ஸ்மோக்கி ஸ்மெல் வருங்க. சில சிக்கன் பீசஸை வந்து நான் அப்படியே செப்பரேட்டாகவே போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், அதையும் திருப்பி விட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி நல்லா திருப்பி விட்டு வேக வச்சிடலாங்க. எல்லா பக்கமுமே நல்லா குக் ஆகணும் நமக்கு. இந்த பேனில் வெந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டாண்டு மேலே நம்ம எடுத்து அதை போட்டுக்கலாங்க. இந்த ஃபயர் வந்து நமக்கு அப்படியே அது மேலே படுறதுனால டைரக்ட் ஹீட்டு வரும், சூப்பராகவும் இருக்குங்க.
நான் இதை செய்யும் போதே என்ன பண்ணேன், வெறும் கெபாப் மசாலா, ரெட் சில்லி பவுடர், சால்ட் போட்டு பைனாப்பிளையும் கட் பண்ணி கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சிட்டேங்க. ஹாஃப் அன் ஹவர் கிட்ட, ஒரு 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணாலே போதும் பைனாப்பிள், அதுவும் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் பைனாப்பிள். எல்லா கெபாபுமே இதே ப்ரொசீஜர் தாங்க, ஆனால் அந்த கெபாப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் தான் மாறும். இங்கே பாருங்க, நம்மளுக்கு அப்படியே ஸ்மோக் வருது பார்த்தீங்களா, அது பயங்கர டேஸ்டாக இருக்குங்க சாப்பிடும் போது. அவ்வளோதாங்க, சூப்பரான கெபாப் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ஹோட்டலில் நான் சாப்பிடும் போது எக்கில் ரோல் பண்ணி கொடுத்துருந்தாங்கங்க இந்த கெபாப், ரொம்ப நல்லா இருந்தது, ரேஷ்மி கெபாப்னு சொல்லிட்டு. ஆனால் நான் எல்லோ இங்கே ஆட் பண்ணுறேன் இல்லையா, எக்கில் நீங்கள் எல்லோ ஆட் பண்ணாமல் வெறும் ஒயிட் மட்டும் போட்டு ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நான் சால்ட்டு பெப்பர் பொடி ஆட் பண்ணேன், கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணேங்க. பட் நார்மலாக நீங்கள் பண்ணிங்கன்னா இதில் வெறும் மஞ்சத்தூளும் சால்ட்டும் மட்டும் ஆட் பண்ணுங்க. பெப்பர் பொடி கூட வேண்டாம் நீங்கள் ஆட் பண்ணும் போது, நான் இதில் பெப்பரும் ஆட் பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா அதை அப்படியே தோசைக்கல்லில் ஊற்றி ஒன் சைட் வேக வைக்கணுங்க. இது ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் சிக்கன் கெபாப் அப்படியே எடுத்து சாப்பிட்டாலே நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. இது வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் லைட்டாக நம்ம ஆயில் ஊற்றி இந்த பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்கையும் அதில் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஒன் சைட் நல்லா வெந்ததுக்கப்புறமா சிக்கன் பீசஸை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு அப்படியே ஒரு ரோல் பண்ணிவிடுங்க, ரோல் பண்ணி ரெண்டு பக்கமுமே ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட வேக விடுங்க. அந்த எக்கோடு சாப்பிடும் போது இந்த கெபாப் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பட் நான் பண்ண ஒரே மிஸ்டேக் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ண தேவையில்லைங்க, பெப்பர் பவுடர் ஆட் பண்ண தேவையில்லை, வெறும் சால்ட் மஞ்சத்தூள் எக்கோட யோக்கும் ஆட் பண்ண வேணாம், அது இன்னும் நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். இதுவும் டேஸ்ட் நல்லா தாங்க இருந்தது, ட்ரை பண்ணி பாருங்க. நான் மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, பைனாப்பிள் அதையும் லாஸ்ட்டாக கொஞ்சம் போட்டுக்கிட்டேங்க. பைனாப்பிள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான், சால்ட்டு, கெபாப் மசாலா, ரெட் சில்லி பவுடர், 3 போட்டாலே போதுங்க. ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 1/2 hour வரைக்கும் மேரினேட் பண்ணதுக்கப்புறமா இப்படி பேனில் எடுத்து வச்சிடலாங்க. ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுங்க நமக்கு. கிட்ட எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், இந்த டிஷ்ஷை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு சூப்பரான டிஷ்ஷோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் பார்க்குறோம். தேங்க்யூ.